உரத்த சிந்தனை டிவியின் இவர்களிடம் இரண்டு கேள்விகள். வழங்குவோர் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மற்றும் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் சென்னை. வணக்கம். இவர்களிடம் ரெண்டு கேள்விகள். இந்த வாரம் இதயம் இனிப்பிடம் கேள்வி கேட்கப் போகிறது. இதயம் என்றாலே இனிமையான ஒரு விஷயம், இனிப்பு என்றாலே கல்கண்டு. உலகப் புகழ்பெற்ற இதய மருத்துவர் டாக்டர் சொக்கலிங்கம், கல்கண்டு இதழினுடைய ஆசிரியர் கலைமாமணி டாக்டர் ரேனா அவர்களிடம் இரண்டு கேள்விகளை கேட்கப் போகிறார். அதுக்கு முன்னாடி எழுத்து துறையில் பொன்விழா காணக்கூடிய நண்பர் லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கு உரத்த சிந்தனை டிவியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இரண்டு விதமான நாகரிகங்களை தவறாமல் பின்பற்றி வருகிறேன். முதலாவது நாகரிகம், எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டுக்கொள்ளாமல் நான் மேடை ஏறுவதே இல்லை. இரண்டாவது நாகரிகம், தமிழ்நாட்டிலே எந்த பேச்சாளரும் பின்பற்றுவதாக எனக்கு தெரிந்து இல்லை. தமிழ்நாட்டிலேயே ஸ்டாப் வாட்ச் வைத்து கொண்டு பேசுகிற ஒரே பேச்சாளர் நான் மட்டும்தான் என்பதை மிக பணிமன்போடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த சூழ்நிலை, அழிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீ எப்படி வெளிவந்தா என்பதுதான் பதிக்கப்படுமே தவிர, சூழ்நிலையை காரணமாக சொன்னீங்கன்னா ஆமாம் பாவம் அந்த பையனுக்கு எல்லாம் சரியாக வாய்க்கல அதனால் வீணாக போனான் அது அல்ல. அந்த மோசமான சூழ்நிலையிலையும் நான் எப்படி ஜெயித்தேன் என்கிற வரலாறு தான் என்னென்றைக்கும் வந்து நிற்கும். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அனைவரும் முன்பு உங்களிடம் சில கேள்விகள் கூட. இவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா, இவரு, அவங்க பையன், மூணு ஜெனரேஷன்ஸ் தெரியும். இன்னும் ரெண்டு மூணு ஜெனரேஷன்ஸ் கூட பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அப்புறமும். நீங்க இருந்து பாப்பீங்க டாக்டர். உங்களிடம் ஒரு கேள்வி. விதியை மதியால் வெல்ல முடியும் சொல்றாங்களே, அது எதை வைத்து சொல்லுகின்றார்கள்? சில நிகழ்வுகள் நம்மளை தாண்டி நடக்குது, நம்ம கணக்கீடுகளுக்கு மாறி அதை தாண்டி நடக்குது. ஆனா சில விஷயங்களை கூட விட்டு கொடுத்துட்டு, இல்ல இது வந்து விதிதான் அப்படின்னு நம்ம விட்டுட்டு நம்ம கையை ஒசத்திறதுனால அது வந்து நம்மளை அழுத்திரு. ஆக பிரித்தறியக்கூடிய ஆற்றல் முதல்ல நமக்கு வேணும். இதுல இப்ப உதாரணமாக கொரோனா, இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும். ஆனா ஊரெல்லாம் போய் இதை அடக்க முடியுமா, இதுல ஏதாவது கட்டுப்படுத்த முடியுமா? அரசாங்கமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க தலைமையில கையை வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக பிரித்தறியறது முதல்ல நம்ம என்னன்னா, இது வந்து விதி, இதை மாற்ற முடியாது என்று ஒருவன் தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட, தன் மீது விதிக்கப்பட்ட விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா அதை மாத்தவே முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலையை மாத்தணும், நான் மாத்துவேன், அதற்கான முயற்சிகளை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தான் என்று சொன்னால், அதற்கான அணுகுமுறைகளை மாற்றினால் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையை அவனை பொறுத்த அளவில் அதை மாற்றிக்கொள்ள முடியுங்கிறது என்னோட கருத்து. என்னை பொறுத்தவரை விதி என்பதே உண்மையில் கிடையாது. விதி என்பது நடந்த நிகழ்வை குறிப்பிடுவதுதான் விதி. சப்போஸ் ஒரு ஃபிளைட்ல போகுது, 300 பேர் இறந்துறாங்க, ஃபிளைட் கிராஷ், அது சொக்கலையும் போய் இறந்துருப்பேன், அது மதியாதை வென்றிருக்க முடியாது. நடந்ததை உங்கள் மதியால் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதை வெல்ல முடியும். உதாரணமாக வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு உயிருக்கு உயிர் தெய்வம், ஒரு நிமிடம் அழுதேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன், அம்மா என்னோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எங்கள் அம்மா உயிரோட வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நினைத்து விட்டால் அதுதான் விதியை, அதை மதியால் ஏற்றுக்கொண்டேன். வாழ்க்கையின் பயணம் எதை தேடி? சூப்பர். அதாவது
உங்ககிட்ட இந்த மாதிரி அறிவார்ந்த மனிதர்கள்ட்ட மாட்டிக்கவே கூடாது. என்னுடைய ஒவ்வொரு செயலும் எனக்கு மன நிம்மதியை தருமா, எனக்கு மகிழ்ச்சியை தருமா? இது வந்து நம்ம வந்து பாம்பு புத்துக்குள்ள கைய விடலையே, நம்ம வந்து கரண்ட்ல கொண்டு போய் கைய வைக்கலையே, சுடுநீர்ல கொண்டு போய் கைய வைக்கலையே என்பதை என்னுடைய ஒவ்வொரு அடியை எடுத்து வைப்பதும் இப்ப அதை நோக்கி தான் இருக்கேன். என்னுடைய முன்னாடி பயணம் எல்லாம் புகழை நோக்கி இருந்தது, செல்வத்தை நோக்கி இருந்தது, செல்வாக்கு நோக்கி இருந்தது, பல இலக்குகளை நோக்கி இருந்தது. ஆனா இப்ப என்னுடைய அந்திம காலத்தை, அதாவது நம்ம அதை பத்தி நம்ம பேசக்கூடாத இருந்தாலும் 68களில் நான் அதை பத்தி பேசுற தவறில்லை. நீங்களே சொன்னீங்க, உங்களுடைய மனத்தை பத்தி நீங்க வெளிப்படையா பேசுறீங்க, அதனால சொல்றேன். என்னுடைய ஒவ்வொரு செயலும் நான் அதை நோக்கி போறேனா என்பது மட்டும்தான் இருந்தது. ஏன்னா என்னால என்னுடைய தலைமுறைக்கோ அல்ல என்னுடைய சக மனிதர்களுக்கோ அல்லது யாருக்குமோ அவர்களுக்கும் துன்பம் நேர்ந்துடக்கூடாது, நாமும் வந்து அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கூடாதுன்னு என்னுடைய இறுதி காலத்தை நான் இந்த மாதிரியான செயல்பாடோட நோக்கி தான் என்னுடைய பயணத்தை. பயணம் எந்த இலக்கை நோக்கி சென்றாலும் உங்கள் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் பயணம் இருக்க வேண்டுமே தவிர இலக்கோ நோக்கமோ பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அதுக்குதான் எல்லா சகோதர சகோதரிகளையும் சொல்றேன், வாழ்க்கையை நீங்கள் அந்த நிமிடத்தில் வாழ கற்றுக்கொண்டு உங்கள் பயணமே அமைதியும் மகிழ்ச்சியோடு இருந்தால் 100 வருடம் உங்கள் வரை இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் சொற்களிங்க நண்பர்களாக இருப்பீர்கள், என் நோயாளிகளாக வர வாய்ப்பில்லை என்று கூறி அருமையான விடைக்கும் அருமையான நிகழ்ச்சிக்கும் அனைவருக்கும் நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு அண்மை காலமாக ஒரு மன போராட்டம் வந்திருக்கு. நம்ம வந்து ஏன் ஒரு உச்சபட்ச காலத்திலேயே வந்து நம்ம வெளியேறிடக்கூடாது, ஏன் சமூகம் நிராகரித்த பிறகு நம்ம வந்து ஒதுங்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கு. எழுத்தாளர்களுடைய ஓய்வு காலத்தை என்ன அடிப்படையில தேர்ந்தெடுக்கலாம், அதை பத்தி உங்க கருத்து. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தர்மம் பெருகுது, தர்மம் பெருகுது, தர்மம் பெருகுது. உரத்த சிந்தனை டிவியின் இவர்களிடம் 2 கேள்விகள். வழங்கியோர் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மற்றும் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் சென்னை.